ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருந்த ஹைவே ரைடு விட்டு பள்ளி பொன்னரங்கம். நிறைய பேர் தமிழ்ல ரெக்வஸ்ட் கேட்டதுனால இந்த வீடியோ தமிழ்ல ட்ரை பண்ணிருக்கேன். சோ இதுவரையும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். இனிமேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே அண்ட் ஹைவே அலைன்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹைவே அலைன்மெண்ட்னா என்னன்றத பார்ப்போம். ஹைவே அலைன்மெண்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அ பொசிஷன் ஆர் லே அவுட் ஆஃப் த சென்டர் லைன் ஆஃப் த ரோடு. Position of the road and the center line of the road paper la irukku, that is a plan la irukku. And the plan la irukkiradha pathina ground la vandu mark panna porom, adu peru da pathina highway alignment. Highway alignment improper alignment panninga adanoda effect ellam pathina construction cost, maintenance cost, vehicle operation cost, accident rate. Construction cost indradhu road construct pandrathukku undana cost. Maintenance cost na கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு, எவ்ரி இயரோ இல்ல எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நல்ல ஒரு ரோடா இருக்கும் அது. வெஹிக்கல் ஆபரேஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா வண்டி போறதுனால அந்த வண்டி பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகலாம், ஃபியூல் போடணும், தட் இஸ் பெட்ரோல் டீசல் அந்த வண்டி போடணும், அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணணும், சோ ஸ்பேர் பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணணும். சோ அதெல்லாம பாத்தீங்கன்னா வெஹிக்கல் ஆபரேஷன் காஸ்ட். சோ ரோடு சரியில்லை, நீங்க இம்ப்ராப்பரா டிசைன் பண்ணிருக்கீங்க ரோடு அப்படின்னா ஆக்சிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சோ ஹைவே அலைன்மெண்ட் இம்ப்ராப்பரா இருந்ததுன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் வெஹிக்கல் ஆபரேஷன் காஸ்ட், ஆக்சிடென்ட் ரேட்டு எல்லாமே டிக்ரீஸ் ஆகாது, எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ அதனால ஹைவே அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அலைன் பண்ணணும். ஒரு வாட்டி அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரோட திருப்பி திருப்பியும் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ சேஞ்ச் பண்றதால பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ரோட அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க, தட் இஸ் அ கன்செப்ட் பண்ணிட்டீங்க, அதே ரோட வேணா இன்னொரு ரோடு போடணும், சரியில்லை அந்த ரோடுன்னா ஈஸி கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய லேண்ட வாங்கணும், நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஒரு வாட்டி நீங்க அலைன் பண்ற ரோடு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கணும். சோ இம்ப்ராப்பரா அலைன்மெண்ட் பண்றதுனால உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், வெஹிக்கல் ஆபரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறது இல்லாம ஆக்சிடென்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ அலைன்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. சோ அலைன்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அலைன்மெண்டா இருந்தாலும் ஐடியல் அலைன்மெண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ ஐடியல் அலைன்மெண்ட்னா என்ன, தட் இஸ் அ ஐடியல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹைவேனா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹைவேவா இருந்தாலும் நாலு ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த நாலு ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கணும், நம்ம யூஸ் பண்ற ரோடு பாத்தீங்கன்னா ஷார்ட் இருக்கும், எல்லாரும் விருப்பப்படுறது சீக்கிரமா ரீச் ஆகணும்னா அந்த டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கணும், ஃப்ரம் அண்ட் டு ஷார்ட்டா இருக்கணும். சோ அலைன்மெண்ட் நீங்க டிசைட் பண்ற அலைன்மெண்ட், நீங்க அலைன் பண்ற ரோடு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கணும். ஷார்ட்டா இருந்தா மட்டும் போதுமா, நிறைய வளைவு இருக்கலாமா, நிறைய கட்ஸ் இருக்கலாமா, பெண்ட்ஸ் இருக்கலாமா, இருக்க கூடாது. அப்படி இருந்தா அது சேஃபா இருக்காது. சோ ஷார்ட்டா இருக்கணும் தான், ஆனா அதுக்காக சேஃபா இல்லாம இருக்க கூடாது, இட் ஷுட் பி சேஃபாவும் இருக்கணும். சோ ஷார்ட்டா இருக்கு சேஃபா இருக்கு ரெண்டுமே போதுமானா போதாது. அகைன் பாத்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப ஈஸியா இருக்கணும், ஈஸியா இருக்கணும்னா நிறைய பெண்ட் இருக்க கூடாது, நிறைய கட்ஸ் இருக்க கூடாது, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லாம டிரைவ் பண்ண ஈஸியா இருக்கணும், பிளசண்டா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஈஸி அலைன்மெண்ட். ஈஸியா இருந்தா போதுமானா அதுவும் போதாது, எக்கானமியா இருக்கணும். சோ எப்போ எக்கானமியா இருக்கணும் அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கு, சேஃபா இருக்கு, ஈஸியா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோடு பாத்தீங்கன்னா எக்கானமியா தான் இருக்கும். பிகாஸ் ஷார்ட்டா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த ரோடு சேஃபா இருக்கு, சேஃபா இருக்கிறதுனால அந்த ரோடு ஈஸியாவும் இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட ஆபரேஷன் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும், அண்ட் ஆக்சிடென்ட் ரேட்டும் ரெடியூஸ் ஆகும். இது எல்லாமே ரெடியூஸ் ஆகுறதுனால தட் இஸ் எக்கானமி ரோடுன்னு சொல்லலாம் நம்ம. சோ இந்த நாலுமே பாத்தீங்கன்னா ஐடியல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹைவே அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த நாலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே. இன்ஜினியரிங் சர்வே பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஜினியரிங் சர்வே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரோ இல்ல பாத்தீங்கன்னா ஹைவே இன்ஜினியரிங்கோ மட்டும் முக்கியமானது இல்ல. இன்ஜினியரிங் சர்வேன்றது எல்லா இன்ஜினியரிங் ஒர்க்குக்கும் தேவையானது. இன்ஜினியரிங் சர்வே பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேஜஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபோர் ஸ்டேஜஸ் என்னன்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேப் ஸ்டடி, செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரெக்கனைசன் சர்வே, தேர்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி சர்வே,
The final steps enna pathina final location and detailed survey. The first three stages la pathina endha or correction panna mudiyum. That is a map study, reconnaissance survey, preliminary survey. இந்த மூணு ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கரெக்ஷன்ஸோ அலைன்மெண்ட் சேஞ்சஸ் எதனால பண்ணிட்டே இருக்க முடியும், ஏன் எல்லாமே பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேஜஸ்க்குண்டான டீட்டெயிலோ சர்வேயரோட கையில தான் இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜ் போன பிறகு நம்மளால எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது. ஏன் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண முடியாது பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டேஜஸ்க்குண்டான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசைன் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணிடுவீங்க. டிசைன் ஆபீஸ்ல இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் லொகேஷனை சூஸ் பண்ணாது. அதனால நம்மளால எந்த ஒரு சேஞ்சஸ்னாலும் பண்ண முடியாது. இன்ஜினியரிங் சர்வேயோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேப் ஸ்டடி. இந்த மேப் ஸ்டடியில நம்ம யூஸ் பண்ண போறது டோபோகிராபிக் மேப். டோபோகிராபிக் மேப்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், அப்படின்னா என்ன? டோபோகிராபிக் மேப்ன்றது பெருசா ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அ டாப் வியூ ஆஃப் யுவர் லேண்ட். லேண்ட் நம்ம மேல இருந்து பார்க்கும் போது என்னென்னலாம் இருக்குன்றத டோபோகிராபிக் மேப். அந்த டோபோகிராபிக் மேப்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு மேப்னா இந்த மேப்ல பாண்ட் எங்க இருக்கு, ரிவர்ஸ் எங்க இருக்கு, பாத்தீங்கன்னா ஹில் எங்க இருக்கு, வேலி எங்க இருக்கு, இந்த மாதிரி நிறைய டீடைல். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கேன். நிறைய டீடைல் பாத்தீங்கன்னா டோபோகிராபிக் மேப்ல உங்களுக்கு கிடைக்கும், இல்ல தெரிய வரும். சோ அந்த மேப்பை வச்சுட்டு நீங்க என்னென்ன ரூட்ஸ் எல்லாம், தட் இஸ் அ லைக்லி ரூட்ஸ் சொல்லுவோம் நம்ம, என்னென்ன பாசிபிள் ரூட்ஸ் இருக்குன்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மேப் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வே ஆஃப் இந்தியால இந்த மேப் கிடைக்கும். எப்பவுமே நம்ம எஸ்ஓஐன்னு சொல்லு, நம்ம சர்வே ஆஃப் இந்தியால போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்டூர் இன்டர்வல் டோபோகிராபிக் மேப் கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னா 15 meterல இருந்து 30 meterல அவைலபிளா இருக்கு. சோ இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ், ஹில்ஸ், வேலி இந்த மாதிரி நிறைய டீடைல் பாத்தீங்கன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் மேப்ல இருந்து. மேப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு பாசிபிளான ரூட்ஸ் எல்லாமே மேப்லயே தெரிய வரும். சோ அப்படி நீங்க பாசிபிளான ரூட் மேப்லயே தெரிய வரும்போது அந்த மேப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன சாய்ஸஸ் இருக்கோ அந்த மேப்ல பாத்தீங்கன்னா நீங்க டிரா பண்ணிக்கலாம் பாசிபிள் ரூட்ஸ். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வேயோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேப் ஸ்டடின்றது. இன்ஜினியரிங் சர்வேயோட செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்கனைசன் சர்வே. இந்த ரெக்கனைசன் சர்வேல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேப் ஸ்டடி. இந்த மேப் ஸ்டடியில பாத்தீங்கன்னா ஒரு சில டீடெயிலாம் பார்த்திருப்போம் ஜஸ்ட் மேப்ல. அந்த டீடெயிலை வச்சுட்டு நம்ம இந்தந்த லொகேஷன்ஸ் பெட்டர் ஆகும் சூஸ் பண்ணிருப்போம். சோ அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் அந்த ரோடோட லொகேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபீல்டுக்கு போயிட்டு ஒரு சில டேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ ஜென்ரல் கேரக்டர் சொல்லுவோம். அந்த ஜென்ரல் கேரக்டர்னா அந்த ஏரியா எப்படி இருக்கு, பீப்புள் எப்படி இருக்காங்க, என்னென்ன லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட யூசஸ் என்ன இருக்கு. சோ இந்த மாதிரி ஜென்ரல் கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம். அந்த ஜென்ரல் கேரக்டரை பேஸ் பண்ணிட்டு ஃபீசிபிள் ரூட்டை திருப்பியும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். சோ அந்த ஃபீசிபிள் ரூட்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஒரு சில டேட்டா ஒரு சில சர்வே எல்லாம் நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா பார்சியலா இருக்கும், ஃபுல்லா பண்ண மாட்டோம். சோ இந்த மாதிரி பார்சியலாவோ ராபிடாவோ தட் இஸ் அ ஃபாஸ்டாவோ பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த சர்வே எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டீடைலாவோ இல்ல அக்யூரேட்டாவோ இருக்காது. சோ என்னென்ன டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் சைட்ல பாத்தீங்கன்னா எங்க வேலி இருக்கு, பாண்ட் எங்க இருக்கு, லேக் எங்க இருக்கு, மார்ஷி லேண்ட் சொல்லுவாங்க, சதுப்பு நிலம் சொல்லுவோம். சோ அதர் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எங்க இருக்கு, எங்கெல்லாம் போல் இருக்கும், எலக்ட்ரிக்கல் போல் எங்க இருக்கு, டெலிபோன் கேபிள் எங்க இருக்கு. சோ இந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், பெர்மனன்ட் பில்டிங், டெம்பிள், ரிலிஜியஸ் பிளேசஸ் இல்ல சர்ச்சஸ் இந்த மாதிரிலாம் எங்க என்னென்ன இருக்குன்றத நம்ம சூஸ் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரிக் டிசைன் பண்றதுக்கு ஒரு சில டீடைல் நமக்கு தேவைப்படும். சோ அந்த டீடைல் அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணுவோம். நமக்கு ஜஸ்ட் ஐல தெரியுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா கலெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ கிரேடியன்ட், ஸ்லோப் எப்படி இருக்கு, அந்த ஸ்லோப்போட லென்த் எவ்வளவு இருக்கு, ரேடியஸ் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும், தட் இஸ் அ ஹாரிசான்டல் கர்வ் ரேடியஸ் எப்படி இருக்கு, சைட் டிஸ்டன்ஸ் எல்லாம் தேவைப்படுதா, சூப்பர் எலிவேஷன் எங்கெல்லாம் குடுக்கற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி டீடைல்லாம் ஒரு சில டீடைல்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம ரெக்கனைசன் சர்வேல. சோ ரெக்கனைசன் சர்வேல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எத்தனை ரிவர் கிராஸ் ஆகுது நம்ம ரோட்ல, எத்தனை பாண்ட் கிராஸ் ஆகுதுன்றது நம்ம செக் பண்ணணும். சோ ஏன் இதை செக் பண்ணணும் பாத்தீங்கன்னா எத்தனை ரிவர் கிராஸ் ஆகுது, பாண்ட் எத்தனை கிராஸ் ஆகுது தெரிஞ்சாதான் நம்ம கிராஸ் டிரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்ட முடியும். கிராஸ் டிரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வெட்டு, பிரிட்ஜஸ் எல்லாமே கிராஸ் டிரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவோம். சோ இந்த கல்வெட் பிரிட்ஜ் எல்லாம் கட்டினோம்னா அதை நம்ம ஒரு சில டீடைல் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டேட்டா எல்லாம் என்னென்ன கலெக்ட் பண்ண பாத்தீங்கன்னா மேக்சிமம் பிளட் லெவல் என்ன, அந்த ரிவருடைய மேக்சிமம் பிளட் லெவல் என்ன, கிரவுண்ட் வாட்டர் டேபிள் என்னன்றது நம்ம செக் பண்ணணும்.
கிரவுண்ட் வாட்டர் டேபிள் எப்படி சார் செக் பண்ண முடியும், ஃபீல்டு சர்வே பண்ணல, நம்ம எந்த ஒரு சாயில் டீடைலும் பண்ணல, எப்படி கிரவுண்ட் வாட்டர் டேபிள் செக் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஜெனரலா எங்க ரிவர் எங்க இருக்கு, இல்லாட்டி வெல் நியர் பை வெல் எங்க இருக்கு அந்த ஏரியால எட்டி பாத்தீங்கன்னா தெரியும் எந்த லெவல்ல வாட்டர் இருக்குன்றது. ஜெனரலா ஜஸ்ட் எவ்வளவு இருக்கு வாட்டர் டேபிள்ன்றத ஒரு ஜெனரிக்கா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சில டேட்டா எல்லாமே நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சாயிலோட டைப் என்ன, என்ன மாதிரி சாயில் டைப், அந்த ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்றத நம்ம தெரியணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ரோடு ஒர்க்குக்கு. ஏன் இந்த சாயில் டைப் ஜியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ரோடுக்கு இது சாயில் மேலதான் கிரவுண்டுக்கு மேலதான் நம்ம பாத்தீங்கன்னா ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். சோ அந்த சாயிலோட கிரவுண்ட் சாயில் கிரவுண்ட்ல இருக்க சாயிலோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, சீவியர் முக்கியமான சோர்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், தேவையான மெட்டீரியல் நமக்கு நியர்பையா கிடைக்குதா, இல்லாட்டி அவைலபிலிட்டியா இருக்குதா, ஸ்டோனு சாண்டு மெஷினரிஸ் மேன் பவர் வாட்டர், சோ இந்த மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் என்னென்னலாம் நமக்கு தேவையோ ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எல்லா டீடைலும் நியர்பையா இருக்க நமக்கு சைட்டுக்கு, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ள இருக்கா, இல்ல ஈஸியா கிடைக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்குமான்றது செக் பண்ணணும் நம்ம. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெக்கனைஸ் சர்வேக்குள்ள வரும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ரெக்கனைஸ் சர்வேன்னு சொல்றோம் நம்ம. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி சர்வே பாக்குறோம் நம்ம. இன்ஜினியரிங் சர்வேவோட தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிலிமினரி சர்வே. இந்த பிரிலிமினரி சர்வே என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஆப்டர் த ரெக்கனைஸ் சர்வே, தட் இஸ் ரெக்கனைஸ் சர்வே முடிச்ச பிறகு, சோ ஒரு சில டீடைல் நமக்கு தெரிய வரும் ரெக்கனைஸ் சர்வேல. சோ அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு 2-3 ரூட்ஸ் அதில் சூஸ் பண்ணிருப்போம். இந்த 2-3 ரூட்ஸ் சூஸ் பண்ண ரூட்டுக்கு எல்லாமே என்ன பண்ணணும்னா டீடைலா சர்வே எடுப்போம் ஆஃப்டர் தி செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்வே. சோ இந்த டீடைலா சர்வே எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். சோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ல இந்த பிரிலிமினரி சர்வேல நம்ம கலெக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பிசிக்கல் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் டோபோகிராபி எப்படி இருக்கும், தட் இஸ் லேண்டோட டீடைல் எப்படி இருக்கும், எங்க ஸ்லோப்ஸ் அதிகமா இருக்கு, எவ்வளவு பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கும், எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கும், சோ எங்க வந்து பாத்தீங்கன்னா கர்வ்ஸ் குடுக்கணும் டீடைல் டோபோகிராபிக்ல தெரிய வரும். சோ டோபோகிராபிக் சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம, அதுக்கு டிரைனேஜ் டீடைல் எடுக்கிற மாதிரி இருக்கும், சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது இப்ப பாத்தீங்கன்னா பார்ஷியலா இல்லாம டீடைலா அக்யூரேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். தட் இஸ் அ டோபோகிராபி டிரைனேஜ் டீடைல் சாயில் டீடைல் எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைலா அக்யூரேட்டா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் நம்ம கலெக்ட் பண்ண பிறகு ஒரு 3 ரூட்ஸ்க்கு எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணிருப்போம். இந்த டீடைல் எல்லாமே என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவோம் நம்ம. ரூட் வந்துட்டு பெஸ்டா இருக்கு சாயில்ல, இல்ல டோபோகிராபி எந்த ரூட்ல பெஸ்டா இருக்கு, இல்ல டிரைனேஜ் எந்த டீடைல் எந்த ரூட்ல நல்லா இருக்கு, இல்ல பாத்தீங்கன்னா எந்த ரூட் வந்துட்டு ஷார்டஸ்டா இருக்கு, எந்த ரூட் வந்து சேஃபா இருக்கு, எந்த ரூட் எக்கானாமியா இருக்கும், இந்த மாதிரி ஒரு சில டீடைல நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். அந்த ப்ரொபோசல்ஸ் பாத்தீங்கன்னா வேரியஸ் குட் அலைன்மெண்ட்ஸ், இந்த 3 ரூட்டையும் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணுவோம் நம்ம. இந்த கம்பேர் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி எஸ்டிமேட் பண்ணுவோம் நம்ம, எர்த் ஒர்க் எஸ்டிமேட் பண்ணுவோம், எவ்வளவு கட் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு எர்த் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு காஸ்ட் ஆகுது ஒரு ஒரு ரூட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, இல்ல மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்ன்றத நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். எஸ்டிமேட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த 3 ரூட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சோ ஒரு ஒரு ரூட்டுக்கும் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஆகுது, ஒரு ஒரு ரூட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு எர்த் கட் பண்ண வேண்டியது இருக்கு, ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு, எவ்வளவு பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் கட்ட வேண்டியது இருக்கு, எவ்வளவு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்குன்றது எல்லா டீடைல பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். சோ இந்த மாதிரி கம்பேர் பண்ண பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இது கம்பேர் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரூட் வந்து பெஸ்ட் அலைன்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரிலிமினரி சர்வே. சோ பிரிலிமினரி சர்வேல பாத்தீங்கன்னா நிறைய டீடைல நம்ம கலெக்ட் பண்ணணும். தட் இஸ் எல்லா சர்வேயும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம கலெக்ட் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணணும், கம்பேர் பண்ணணும், மெயினா பாத்தீங்கன்னா எல்லா ரூட்டையும் கம்பேர் பண்ணணும். சோ கம்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எஸ்டிமேஷன் பிசிக்கல் இன்ஃபர்மேஷன் கம்பேர் பண்ணணும்னா சர்வே எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும், அக்யூரேட்டாவும் இருக்கணும். சோ இப்படி ப்ராப்பரா அக்யூரேட்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிலிமினரி சர்வே ரெண்டு டைப்பா பண்ண முடியும். ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட யூஸ் பண்ணலாம்,
இன்னொன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட யூஸ் பண்ணலாம். ட்ரெடிஷனல் மெத்தட்ன்றது பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்குள்ள நம்ம ஃபீல்டு எக்யூப்மெண்ட் கொண்டு போயிட்டு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் பாத்தீங்கன்னா சாயில் டீடைல் நம்ம கலெக்ட் பண்ணா சாயில் எக்யூப்மெண்ட் கொண்டு போயிட்டு நம்ம போர் லாக் போர் டீடைல் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட் ஃபிட் பண்ணிட்டு நம்ம டீடைல் கலெக்ட் பண்ணுவோம். சோ இப்போ சர்வே எடுக்கணும், டோபோகிராபிக் சர்வே எடுக்கணும்னா நம்ம எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு செட் பண்ணிட்டு அந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போயிட்டு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபீல்டு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு கலெக்ட் பண்ண டீடைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் அப்ரோச். மாடர்ன் அப்ரோச் என்னன்னு ரிமோட் சென்சிங் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இமேஜ் ப்ராசஸிங், போட்டோகிராமெட்ரி, சோ இந்த மாதிரி ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லுவோம், ஜிஐஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி டீடைல் எல்லாம் இமேஜஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம டீடைல கலெக்ட் பண்ணுவோம். சாயில் கேரக்டர் எப்படி இருக்கு, வாட்டர் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, சோ டோபோகிராபிக் எப்படி இருக்குன்றது, லேண்ட் கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இமேஜ் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீல்டுக்கு போய் கலெக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்ல, எல்லாமே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு எல்லா டீடைல கலெக்ட் பண்ணிக்கலாம் பை யூசிங் மாடர்ன் அப்ரோச்சஸ். சோ இந்த ரெண்டு மெத்தட யூஸ் பண்ணி ட்ரெடிஷனல் மெத்தட் அந்த மாடர்ன் மெத்தட யூஸ் பண்ணிட்டு எல்லா பிசிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் எல்லா டேட்டாவும் சைட்டுக்கு தேவையானது எல்லாமே பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு நம்ம பாத்தீங்கன்னா பெஸ்ட் அலைன்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம் நம்ம. சோ திஸ் இஸ் ஃபார் ப்ரிலிமினரி சர்வே. சோ இன்ஜினியரிங் சர்வேட லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல்டு சர்வே. சோ ஃபைனல் லொகேஷன் டீடைல்டு சர்வே பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி சர்வே முடிச்சிட்டோம் நம்ம. ப்ரிலிமினரி சர்வே முடிச்ச பிறகு தட் இஸ் எல்லா டீடைலும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம் ப்ரிலிமினரி சர்வேல. சோ மேப் ஸ்டடி, ரெகனைசன் சர்வே, ப்ரிலிமினரி சர்வே இந்த த்ரீ சர்வேஸ் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடைலும் சர்வேரோட கையில இருக்கும். இந்த த்ரீ சர்வேஸ் முடிச்ச பிறகு எல்லா டீடைல பாத்தீங்கன்னா டிசைன் ஆபீஸ் கொடுத்துருவோம். இந்த டிசைன் ஆபீஸ்ல என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஆப்டர் த ப்ரிலிமினரி சர்வே சோ பெஸ்ட் ரூட் சூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் அ ஒன் அலைன்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் யுவர் ஃபைனல் அலைன்மெண்ட். சோ வி கேன் கால் இஸ் அ ஃபைனல் லொகேஷன் ஃபார் யுவர் ஹைவே. சோ இந்த ஃபைனல் அலைன்மெண்ட் சூஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா ஃபீல்டுல போயிட்டு நம்ம அலைன்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும். சோ அலைன்மெண்ட் பிக்ஸ் பண்ணணும்ன்றது பாத்தீங்கன்னா சென்டர் லைன் ஆஃப் த ரோடு, அந்த சென்டர் லைன் ஆஃப் த ரோடு என்ன பண்ணணும்னா அலைன்மெண்ட் போயிட்டு பிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டா பெக் எல்லாம் அடிச்சு பிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். சோ பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டீடைலா தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப அக்யூரஸியா டீடைலா பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஃபைனல் ரூட்டுக்கு மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணுவோம் சைட்ல போயிட்டு. சோ அந்த ஒரே ஒரு ரூட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் ரூட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டீடைலா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் பிசிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், டோபோகிராபி, மேக்சிமம் பிளட் லெவல், கிராஸ் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், சாயில் டைப், சாயில் கேரக்டர்ஸ், வாட்டர் லெவல், சோ கிரவுண்ட் வாட்டர் லெவல், இந்த மாதிரி எல்லா டீடைலும் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கா, இல்ல நியர்பை இருக்கா, மேன் பவர் இருக்கா, வாட்டர் டீடைல், இந்த மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைனல் லொகேஷன் டீடைல்டு சர்வேல நம்ம பண்ணுவோம். நம்ம ஏன் இந்த மாதிரி எல்லா டீடைலும் கலெக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் ப்ரிப்பர் பண்ண போறோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல் ப்ரிப்பேர் பண்ண போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ன்றது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ், ஜியோமெட்ரிக் டிசைன்ஸ், இந்த மாதிரி டீடைல் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ இதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா எல்லா டீடைலும் நம்ம கலெக்ட் பண்ண எல்லா டீடைலும் பாத்தீங்கன்னா ப்ராப்பராவா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே. சோ இன்ஜினியரிங் சர்வேன்றது ஃபோர் ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேப் ஸ்டடி, செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரெகனைசன் சர்வே, தேர்ட் ஸ்டேஜ் ப்ரிலிமினரி சர்வே. இந்த ப்ரிலிமினரி சர்வேன்றது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மெத்தட்லயும் பண்ண முடியும், மாடர்ன் மெத்தட்லயும் பண்ண முடியும். லாஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீடைல்டு சர்வே. சோ த ஃபர்ஸ்ட் த்ரீ ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா ரூட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியும், ஃபோர்த் ஸ்டேஜ்ல ரூட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் பாத்தீங்கன்னா அதை டிசைன் ஆபீஸ்ல டீடைல் கொடுத்துருவோம், டிசைன் ஆபீஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஃபைனல் லொகேஷனை சூஸ் பண்ணுவாங்க. சோ எல்லாருக்கும் ஹைவே இன்ஜினியரிங் சர்வேனா என்னன்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். So, thanks for watching this video. So, இதுவரையும் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோ நெக்ஸ்ட் வேணும்ன்றது. Thanks for watching this video once again.